வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கே நினச்சி மனசு வருத்தமாக இருக்குது. அதாவது சென்னையில் ஒரு ட்ரெயினில் ஒரு பெண்ணை, அதுவும் தன்னுடைய காதலை ஏற்றுக்க மாட்டேங்கி அப்படிங்கிறதுனால ஒரு பெண்ணை ஒருத்தன் தள்ளி விட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். அது போக அந்த பெண்ணு இறந்த சம்பவத்தை கேட்டு அவருடைய அந்த குழந்தையோட தந்தை, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அது வந்து தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது போக ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. என்னங்கிறது அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பறம் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் தான் இன்றைக்கி இந்த சென்னையில் நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம். அது போக ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கு, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சார். ஓகே, இந்த காணொலியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் சொல்லிக்கிறேன், ஆண்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக கேட்கணும், பசங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை கேட்கணும். எனக்கென்ன இது பற்றி எனக்கு தேவையே இல்லை, நான் ஆணாதிக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய வயிற்றிலிருந்து தான் நீங்களும் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இப்போது நம்ம இந்த காணொலியை என்ன நடந்திருக்குங்கிறத சொல்ல போகிறோம். அதாவது இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சத்யபிரியா. இவங்களுடைய தாய் தந்தை பார்த்தீங்கன்னா மாணிக்கம் மற்றும் ராமலட்சுமி அப்படின்றாங்க. ஸோ இந்த ராமலட்சுமி அப்படிங்கிறவங்க, அவங்க அம்மா காவல்துறையில் ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க, காவல்துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்குறாங்கன்றாங்க. இவங்க வீட்டுக்கு, இவங்க வீடு வந்து ஆலந்தூரில் இருக்குது. ஆலந்தூரில் வந்து இவங்க வீட்டுக்கு ஏத்தாப்பில் ஒரு உதவி ஆய்வாளர் தயாளன் அப்படிங்கிறவரோட மகன் வந்து சதீஷ் அப்படிங்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் நீண்ட நாட்களாக வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சத்யபிரியா அவங்க வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த பையன் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கிறாரு, இவங்க வந்து ஒரு சென்னையில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து பிபிஏ தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த பையன் வந்து வேலை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோடனே ரெண்டு பேரும், இந்த பொண்ணு வந்து அவன்கிட்டருந்து கொஞ்சம் விலகி போக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான், ட்ரெயினில் இந்த பொண்ணு போகும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டு, ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போம்போது என்ன பண்ணியிருக்கான், திடீர்னு நடைமடையில் வந்து தாம்பரம் டு பீச் ரயில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. வரும்போது இவன் வந்து அந்த பொண்ணை வந்து தள்ளி விட்டுறான். அவங்க வந்து ரயில் வந்து உடனே அவங்க உடம்பு மேலே ஏறி அந்த பெண் வந்து மரணம் அடைஞ்சிட்டா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது போக அந்த பையன் வந்து உடனே தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 தனிப்படை போலீஸ் அமைச்சு அவனுடைய செல்ஃபோனுடைய நம்பர் வந்து எங்கே இருக்குங்கிறத ட்ராக் பண்ணி அவனை வந்து துறைப்பாக்கத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நியூஸ். இந்த செய்தி கேட்டறிந்த அவன் அந்த குழந்தை, அந்த குழந்தையோட தந்தை அவர் மாணிக்கம், அவர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை, அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த அம்மா ராமலட்சுமிங்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இரண்டு விதமான பிரிவையும் தாங்க முடியாமல் இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நிலைமை. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரயில்வே ஸ்டேஷன் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் சுவாத்தி அப்படிங்கிற பொண்ணுக்கு நடந்தது. அவங்க வந்து வெட்டி கொலை பண்ணான். அது போக வந்து அதில் கைது செய்யப்பட்ட ராம்குமாருங்கிறவர் வந்து சிறையிலேயே வந்து உயிரிழந்தான். இது வந்து அவனுடைய மரணத்துலேயும் மர்மம் இருக்குது, இன்னைய வரைக்கும் விலகாமல் இருக்குது. அந்தளவுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போல்லாம் இதுக்கெல்லாம் என்னப்பா காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து பொத்தாம் பொதுவாக பெண்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, எல்லா பெண்களும் இன்றைக்கி ஒரு ஆண் எப்படி வெளியே போய் வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு வரானோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் அதே உரிமை. அவங்களும் வெளியில் போய் ஒரு பொருளாதார சுதந்திரத்தை சம்பாதிச்சு தான் ஆகணும். அப்படின்னா தான் அவங்களுடைய குழந்தைகளெல்லாம் அவங்க காப்பாற்ற முடியும், அவங்க வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும்.
அப்படிங்கிற ஒரு நிலைமை தான், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த நாடு இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு பெண் வெளியில் போய் அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்ற போகும்போது ஒரு ஆண் வந்து அவங்க பின்தொடர்வது கூட ஒரு பாலியல் குற்றம் அப்படிங்கிறத சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, உண்மையிலேயே சட்டமும் சொல்லுது. அது போக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பஸ்ஸுலலாம் கூட ஒரு பெண்ணையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அதுவும் வந்து பாலியல் குற்றமாகத்தான் கருதப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் ஒரு பெண்ணை வந்து உத்து உத்து பார்க்கறது அந்த மாதிரி இது பண்ணுறது கூட தவறு தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா, விடாமல் ஒரு பெண்ணை வந்து பின்தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பேச விருப்பம் இல்லைன்னா கூட அவங்கள பேச வைக்கிறது, அவங்கள வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் அப்படிங்கிறத ஒரு இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கிங், அதாவது இவங்களுடைய விருப்பத்தை சொல்லும்போது, ஒரு ஆண் வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தும் போது, நான் ஒரு ஆண் மகன், என்னையே நீ வந்து வெறுக்கியா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேள்வி கேட்குறாங்க. அதை வந்து அவங்க அப்படி கேள்வி கேட்குறதுனால அந்த பெண் வந்து ஒரு பொருளாதாரத்தை சுதந்திரம் அடைந்தவள், எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறத அவன் வந்து ஒத்துக்கிடுதா, அதை மாதிரி அவள் தைரியமாக அதை சொல்கிறாள். சொல்லும் போது சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அப்படி போகாத இந்த ஆண் மகன்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுதாங்க, பாலியல் வன்முறை அதே மாதிரி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தூண்டப்படுகிறார்கள், அந்தளவுக்கு அவங்க வந்து மாறியிருந்தாங்க. இது வந்து இந்த ஆண்களுடைய ஒரு ஆணாதிக்க தப்பு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அறிவுறுத்தி சொல்கிறேன். எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணை வந்து நம்ம மனசால் விரும்பினோம்னா கூட, அந்த பெண் நம்மகிட்ட பேசலைன்னா கூட, அவள் எந்த இடத்துல எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே வாழ்ந்தாலும் நம்ம மனசால் அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல், அதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, சில வீடுகளில் கூட ஆணாதிக்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும், அவங்க தான் எல்லாமே செய்வாங்க. ஆனால் வந்து இந்த பெண்களை வந்து அவங்க மதிக்கிறது கிடையாது, எதுவுமே செய்கிறது கிடையாது. அது போக வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் கடையிலையாவது வாங்கி சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்ப அமைப்பு இருக்கணும். எப்படி இல்லாதவங்க சில பேர் வந்து ஆணாதிக்கத்தோடு அவளுக்கு என்னானாலும் பரவாயில்ல எனக்கு சமைச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஆணாதிக்கங்கள்லாம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் மாற்றிக்கொள்ளணும். பழமைவாதத்தில் இருக்கிறவங்க கூட சில பேர் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க இன்னமும் கூட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து வந்து பஸ்ஸில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து இடிக்கிறது, தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது, இது கூட பாலியல் குற்றம், இது கூட பிரச்சனை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பெண்கள் அப்படின்னா நம்மளை மாதிரி தான் அவங்களும் ஒரு உயிர், அவங்களையும் நம்ம மதிக்கணும், அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லா ஆண்களும் கண்டிப்பாக உணர வேண்டும். அடுத்து வந்து இப்படிலாம் நடந்தால் இந்த பெண்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நிறைய பெண்கள் வந்து இப்போ வந்து சில குடும்ப பெண்கள் ஏற்கனவே குடும்பத்தில் இருப்பாங்க, குடும்பத்தில் அவங்க வந்து அப்பா அம்மா வந்து நல்லா வெல் செட்டில்டாக இருந்தால் கூட தன்னுடைய குழந்தைங்க வந்து படிக்க அனுப்பக்கூடாது, தன்னுடைய குழந்தை வந்து வெளியில் போய் தனியாக போயிட்டு வரக்கூடாது, அதே மாதிரி கைபேசி வந்து அவங்க வந்து புதுசாக வாங்கினாங்கன்னா கூட எவனாவது ஒருத்தன் புது நம்பர் இருந்ததுன்னா அட்டன் பண்ணக்கூடாது, அதே மாதிரி அந்த நம்பரை வந்து இந்த மாதிரி அடிக்கடி தொந்தரவு பண்ணாங்கன்னா நம்பரை மாற்றுறது, இந்த மாதிரி அந்த பெண்கள் மாற்றுறது கூட அவங்களுக்கு ஒரு மனத்தால் அவங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறதையும் வந்து சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்கிட்ட வந்து நம்ம பேசும்போது சில நேரங்களில் வந்து சில ஆண்கள்லாம் வந்து சாதாரணமாகவே பேசுகிறாங்க, இவளுக்கு என்ன இவள் திமிரா பேசுகிறா அப்படின்னு, அந்த வார்த்தையே வந்து ஒரு தவறான வார்த்தை. ஸோ எல்லோரும் வந்து சில நேரங்களில் வந்து சில பெண்கள் திமிராக தான் இருப்பாங்க, இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மாட்டு போயிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திமிராக பேசுகிறாங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை வந்து குற்றம் சுமத்துவதுங்கிறது வந்து தவறான அணுகுமுறை. இதுலேயும் சில பெண்கள் வந்து தவறான ஒன்று ரெண்டு வேணால் எப்போது ரேர் கேஸ் இருக்கலாம், எல்லா பெண்களையும் பொத்தாம் பொதுவாக வந்து குறை சொல்வதுங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து முதல்ல வந்து இந்த மானுடவியலை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு விஷயங்களை அணுகணும், எப்படி ஒருத்தங்கிட்ட பேசணும், எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும், எப்போவுமே இந்த கணிதமும் வரலாறும் மட்டுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தால் இந்த எதிர்கால தலைமுறை இப்படித்தான் போயிட்டே இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, மொபைலில் கேம்ஸ் விளாடுறது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு, இப்போ காதல் மலர்ந்தால் கூட தலை குனிந்து தான் காதல் மலருதுங்கிற மாதிரி ஃபோனில் தான் காதலே மலர்ந்துக்கிட்டு இருக்கு. நேருக்கு நேராக பார்த்து கண்ணால் மீட் பண்ணுறது கூட காதல் மலரவில்லை.
ஃபோன்களிலேயே காதல் கூட மலர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகம் வந்து போய்கிட்டு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆண்களை வளர்க்கக்கூடிய முறை, அவங்களுடைய ஆண் குழந்தையாக இருந்தால் கூட அவங்கள வந்து சமையல் பண்ண சொல்லணும், சில விஷயங்களை செய்ய சொல்லணும், அப்போனா தான் அவங்களும் வந்து நாளைக்கு ஒரு இடத்துல தனியாக போய் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட ஒரு இக்கட்டான ஒரு மனைவி வந்தால் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒரு ஆணை வளர்த்தா கூட ஒரு பெண்ணிட்ட வந்து காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் கூட அதையும் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஒரு தோல்வியை சொல்லி கொடுக்கணும். தோல்வியை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவமே கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பெண்களுக்கும் இதில் வந்து கடமை இருக்குது, ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இந்த கடமை இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டெல்லாம் இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை கூறிக்கொண்டு இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாருக்கும் பகிருங்க, அப்போனா தான் வந்து நாளைய தலைமுறை நல்ல ஒரு தலைமுறையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.